சங்கர் ஏஜே சங்கர்ஜன். இந்த போடியார் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். வணக்கம், நான் கோடீஸ்வரர், போடியார் திரைப்படத்தின் இயக்குனர். எங்களுடைய பாடுமீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே. எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக அமையும் பல சுவாரஸ்யமான ஒளிப்பதிவு வீடியோக்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக இந்த படத்தை தூண்டியவருடைய நண்பர் கருத்தியர் சூழல் அவர்கள், அதைத் தொடர்ந்து மிகவும் நெருங்கிய நண்பர் நடி, அதைத் தொடர்ந்து கோடீஸ்வரன், இந்த மூன்று பேரையும் நாங்கள் எது வகையில் சந்தித்தோம். சந்தித்தபொழுது எங்களால் என்ன செய்ய முடியும், இந்த வர்த்தக சினிமா துறைக்கு எங்களால் என்ன பங்காற்ற முடியும் என்ற ஒரு வினா அனுப்பப்பட்டது. அந்த வகையில் எங்களால் சில விடயங்களை செய்ய முடியாது என்பதில் அதை நாங்கள் பொருட்படுத்தோம். அந்த பொறுப்பு ஒரு மிகவும் பொறுப்பு என்பதை இப்பொழுது அமைந்து கொண்டோம். மிகவும் ஒரு சிரமத்தின் மத்தியில் எங்களுடைய உண்மையான இந்த கோடீஸ்வரனுடைய அயராது உழைப்பின் காரணமாக தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டது. ஆகவே அந்த வகையில் இந்த படம் தூண்டியவர்களுக்கு தான் தேவை தெரிவிக்கிறேன். மட்டக்களப்பிலிருந்து நாம் எவ்வளவு தூண்டுதல் படை செய்ய முடியும் என்ற
விடயத்தை ஆராய்ந்த போது நேர்மறையான எண்ணங்களுக்கெல்லாம் நேர்மறையான செயற்பாடுகளுக்கெல்லாம் இந்த மாவட்டத்தில் கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர் நான். அந்த விடயத்தில் தான் நிகழ்ந்து விழுந்தேன். இந்த முரளி எனப்படுகிற தயாரிப்பாளரிடம், போலீசரன் எனப்படுகின்ற இயக்குநரிடம், உண்மையில் இந்த சினிமா துறைக்கு எந்த ஒரு விடைவெளியை கூட ஒட்டியிருக்காத நான் இவர்களுடைய போஸ்டரை ஒட்டச் சொன்னது தான் முதலாவது அனுபவம். இவர்களிடம் அவர் திரைப்படத்தின் போஸ்டரை ஒட்டியது எனது முகப்புத்தகத்தின் சுவையில். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஏஜே சங்கர்ஜன். இந்த போடியார் திரைப்படத்தினுடைய
இசையமைப்பாளர். இந்த போடியர் படத்தில் வந்து மூன்று பாடல்களை நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறோம். இந்த படம் விரைவில் வந்து உங்களோட திரையரங்குகளில் வந்து வர இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் நாடி நிற்கிறோம். இந்த போடியார் திரைப்படமானது வந்து முழுக்க முழுக்க மட்டக்களப்பு சார்ந்த ஒரு கதைக்களத்தை தெரிவு செய்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மட்டக்களப்பு மண்வாசம் மிக்க இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்கணும் என்று சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கோங்க. வணக்கம், நான் கோடீஸ்வரர், போடியார் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த போடியார் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கு நன்றி. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களோட ப்ரொமோஷனில். இந்த பாடல்கள் மூன்று வழியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் தான் உபயோகப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்த அறிவித்து இந்த திரையரங்கில் வந்து எங்கள் படத்தை பார்க்க வைக்க வேண்டும். நல்ல ஒரு கிராம சாயல் உருவான ஒரு படம், அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. அது நான் மட்டும் இல்லை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து நிச்சயமாக திரையரங்கில் வரும் மாதம் முதல் கிழமையில் வெளியாகும். அதை நீங்கள் நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும் என்று அன்று கேட்டுக்கொள்வது வணக்கம். என்னுடைய சக கலைஞர்கள் அத்தோடு என்னுடைய படைப்புகளுக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். முதலாவதாக இந்த படத்தில் எப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என்று பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2013 நாங்கள் ஒரு டீமாக பிளாக் ஷேடர் அப்படின்னு சொல்லி மியூசிக் வீடியோ ஷோர்ட் ஃபிலிம் அப்படியான இதோட சேர்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ 2018 வேர்டியன் என்ற திரைப்படத்தில் ஓடியன்ஸ் நடைபெற்றது. அதுக்கு வந்து ஜனநாயகம் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய அந்த நேரத்தில் நாங்கள் தொலைந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய டீசரை அந்த வேர்டியன் ஆடியோ லான்ச்சில் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு என்ன நடைபெற்றிருந்தார். அதன் மூலமாக தான் எனக்கு விஷ்ணுவண்ணா தெரிய வந்தது. விஷ்ணுவண்ணா அதன் மூலமாக தெரிய வந்ததுக்கு அடுத்ததாக அவர் அந்த படத்துக்குரிய எஸ்எஃப்எக்ஸ் வெளியே வேர்டியன் படத்துக்குரிய எஸ்எஃப்எக்ஸ் வெளியே செய்கிறதுக்கான வாய்ப்பு தந்தார். அதை நான் ஒரு நாட்டில் முடிச்சு கொடுத்ததால். அதே போல் அந்த படத்தில் புதுசாக ஒரு சீக்வன்ஸ் அட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். ஸோ அதுக்கும் நான் பண்ணி கொடுத்ததால் அந்த பாட்டு கோட் சனாலுக்கு பிடிச்சது. ஸோ அந்த படத்தில் வர முதலாவது பாட்டு அதுலேருந்து கோட் சனாருக்கு அவர் என்னோடய ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ அதுக்கடுத்ததான் கோட் சனார் ஷோர்ட் ஃபிலிம்ஸ் பண்ணக்குள்ளே எனக்கு ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு தந்தவர். தடம்பு அதை சேர்த்து அம்மான்ற குறுந்தறி படத்துக்கு. அதுக்கடுத்து செய்த படங்களுக்கும் எனக்கு அழைச்சிருக்காரு. ஆனால் எனக்கு செய்ய முடியாத காரணம் செய்யலை. ஸோ அப்படி வந்து கடைசியாக இந்த போடியார் படம் தந்திருக்கார். அது செய்துட்டு இருக்கும்போதே அடுத்த சங்காரம் என்ற திரைப்படத்தையும் எங்களுக்கு தந்துட்டாரு. ஸோ அவர் முழுசாக நம்பி என்னோட ஒப்படைச்சிருக்காரு ரெண்டு திரைப்படத்தை. ஸோ இப்படித்தான் கோபிசானாவோட இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.